குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கணவனுக்கு சொந்தமான வீட்டில் கள்ளக்காதல் அரங்கேற்றி வந்த மனைவி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமதாஸ். தச்சு தொழில் செய்து வந்த ராமதாஸுக்கு நீலாவதி என்ற மனைவியும் 19 வயதில் ஒரு மகனும் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ராமதாஸும் அவரது மகனும் தங்களுக்கு சொந்தமான வேறொரு வீட்டுக்கு குடிபுகுந்தனர். ராமதாஸின் மரப்பட்டறைக்கு மேல்தளத்தில் உள்ள வீட்டில் நீலாவதி மற்றும் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் புதன்கிழமையன்று வயிற்று கத்தி குத்து காயங்களுடன் தனது வீட்டில் பிணமாக கிடந்தார் நீலாவதி. இதுகுறித்து போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் கையில் கத்தியுடன் சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார் ராமதாஸ். கடந்த சில மாதங்களாக மரப்பட்டறைக்கு அருகில் இருக்கும் இறைச்சி கடை இளைஞருக்கும் ராமதாஸின் மனைவி நீலாவதிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த ராமதாஸ் மனைவியை கண்டித்துள்ளார். ஆனால் நீலாவதி இதை அலட்சியம் செய்ததால் தனது மகனை மட்டும் அழைத்து கொண்டு வேறு வீட்டில் குடியேறியுள்ளார் ராமதாஸ். இது நீலாவதிக்கு வசதியாக போய்விட்டதால் இறைச்சி கடை இளைஞருடன் தனது வீட்டில் பொழுதை கழித்துள்ளார் நீலாவதி. கொலை நிகழ்ந்தன்று விடியற்காலை மரப்பட்டறைக்கு சென்று ராமதாஸ் மேல் மாடியில் மின்விளக்கு எரிவதையும் அங்கே பேச்சுக்குரல் கேட்பதையும் கவனித்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது தான் கட்டிய மனைவியுடன் கள்ளக்காதலன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். கள்ளக்காதலன் தப்பி ஓடிவிட நீலாவதிக்கும் ராமதாசுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ராமதாஸ் வீட்டுக்குள் இருந்த கத்தியை எடுத்து நீலாவதியின் வயிற்றில் சரமாரியாக குத்தியுள்ளார். மகனுக்கு 19 வயது ஆகும் நிலையில் அவனை பற்றி கூட கவலைப்படாமல் கணவனுக்கு சொந்தமான வீட்டிலேயே கள்ளக்காதல் அரங்கேற்றியதால் நீலாவதிக்கு உயிர் பறிபோன நிலையில் அவரது கணவர் சிறைக்கு சென்றுள்ளார். ஏதும் அறியாத அந்த அப்பாவி மகன் வாழ்க்கையில் கடுமையாக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.